ஒரு பேச்சாளரை வந்து இந்த மாதிரி அரங்கத்துல நீங்க கூப்பிடுற போது சின்ன சின்ன சங்கடங்கள், ஒண்ணு என்னன்னாக்க பல பேர் நின்னுட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க கால் வலிக்குமேனு ஒரு கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது கஷ்டம் என்னன்னாக்க ஏன் நிக்கிறீங்க, ஏதோ பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம், ஒன்னும் தேரலன்னா அப்படியே அடுத்த கடைக்கு போயிடலான்ற எண்ணத்திலேயே நிக்கிறீங்களோன்னு வேற லேசா பயமா இருக்கு. அதனால முடிந்தவரை அமர்ந்தால் பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுடைய சிரமத்தை பொருட்படுத்தாது நின்று கொண்டு கேட்கிறவர்களுக்கு இரட்டிப்பு வணக்கங்கள். இது ஒரு வித்தியாசமான களம், அங்கங்கே அந்த புத்தக சாலைகளில் அரங்குகளில் அலைமோதி கொண்டிருக்கிற கூட்டம், கீழடியை பார்ப்பதற்காக ஒரு நீண்ட நெடிய வரிசை. இந்த புத்தக கண்காட்சி ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியப்புகளும் செய்திகளும் சிறப்புகளும் மகிழ்வுகளும் பயங்களும் கவலைகளுமாக எல்லா உணர்ச்சி கொந்தளிப்பும் இந்த அரங்கத்திலே நிகழ, இந்த நிகழ்ச்சியின் நடுவிலே நின்று பேசுவது என்பது ஒரு பெரிய பெருமை, ஒரு மகத்தான வாய்ப்பு. அதை எனக்கு கொடுத்த பப்பாசியை சார்ந்த அத்தனை பேருக்கும் திரும்பவும் நன்றி வணக்கம். என்ன பிரச்சனைனா நீங்க இன்னும் கொஞ்சம் கை தட்டலாம், இது வந்து நான் கேட்டு வாங்கிக்கிறேன்ன்றத பத்தி எனக்கு ஒன்னும் அவமானம் இல்ல. ஏன்னா இந்த காருக்கு இதுதான் அப்படி பழகிட்டோம் நாங்க. என்னப்பா அப்படி நாங்க பழகிட்டோம். இந்த பேச்சு என்பது எல்லா பேச்சாளர்களுமே கொஞ்சம் என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு தான் வருவாங்க. யாருமே அப்படியே மடை திறந்த அறிவு மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஞான வெளிச்சம் அதெல்லாம் நம்பாதீங்க. ஓரளவு தயாரிப்பு என்பது இருக்கத்தான் இருக்கும். தயாரிக்கப்பட்ட பகுதிகளை பேசுகிற போது ஒரு பேச்சு நல்லா மிளிர்வதை விட ஆடியன்ஸுக்கும் நமக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்பட்டு தயாரிக்கப்படாத சில புது கீற்றுகள் வெளிச்சங்கள் விழுகிற போதுதான் அந்த பேச்சு இன்னும் சிறப்பா இருக்கும். அந்த இடத்துக்கு நகர்வது ஒரு பேச்சாளருடைய லட்சியம் என்பதால கை தட்டுறீங்கன்னா என்னத்த நீங்க கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. டைமை பார்த்து 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 இந்த அம்மா எப்போதான் முடிக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோன்ற கவலை இல்லாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் முடிந்தவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தினீங்கன்னா இந்த வண்டி இன்னும் நல்லா ஓடும். என்ன முதல்ல நான் திரும்ப பேசணுமா? மைப்பா நாராயணன் அவர்களுடைய பேச்சு எனக்கு இன்னைக்கு பெரிய ஆச்சரியம். அவர் சகோதரர் இதுவரை மேடையிலே பேசி நான் அவ்வளவாக கேட்டதில்லை. நேர்கொண்ட பார்வை என்ற தலைப்பில் அவர் பேச போறாருன்னு சத்தியமா நான் நினைச்சேன் தல அஜித்தோட நடிச்ச அனுபவங்களை தான் அவர் பேசுவாருன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு, ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு வக்கீலா நடிச்சிருக்காரு. அந்த ரோலுக்கு போய் இவரை எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதை பத்தி தான் பேச போறாருன்னா, இந்த மண்ணிலே இருந்த பல மகான்களினுடைய நேர்கொண்ட பார்வையால் இந்த மண் எப்படி செழுமைப்பட்டது அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா பேசியிருக்காரு. உண்மையில நான் சொல்றேன், மனதார பல்லாண்டுகளாக தமிழ் பயின்று வருகின்ற ஒரு மாணவி நான் என்ற நிலையிலே வைத்து நான் சொல்லுகின்றேன், பக்தி இலக்கியங்கள் அதை நீங்கள் நீக்கிவிட்டால் தமிழில் மிகப்பெரிய பள்ளம் இருக்கும், அதை இட்டு நிரப்பவே முடியாது. தமிழுக்கு எந்தெந்த ஆறுகள் எல்லாமோ தமிழ் என்ற கடலுக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. ஆனால் பக்தி இலக்கியங்கள் இந்த கடலுக்கு கொண்டு வந்த செல்வங்கள் இருக்கிறது கணக்கில்லாதது. அந்த மகான்களினுடைய பார்வையை பற்றி சொன்னார். அதை விட அடிப்படையா எல்லாத்தையும் கொஞ்சம் பாசிட்டிவா பாருங்கன்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு ரொம்ப தேவை இன்னைக்கு, கொந்தளிக்க வேண்டியிருக்கிறது, போராட வேண்டியிருக்கிறது, கொதிப்படைய வேண்டியிருக்கிறது, ஏமாற்றங்களையும் வருத்தங்களையும் கண்ணீரையும் ரத்தத்தையும் வெளியே சொல்ல வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமோன்னு பயமா இருக்கிற போது சரிடா கொஞ்சம் பாசிட்டிவா அங்கங்க ஒண்ணு இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலே ரொம்ப நல்லார். எனக்கு அவருடைய தலைப்பே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பும் அதை தொடர்ந்து வருவதுதான். நான் இந்த தலைப்பை கொடுத்தேன், ஒரு வானவில் ஒரு கோப்பை தேநீர் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்தேன். உடனே என்ன தோணுது உங்களுக்கு? ஒரு வானவில் உங்க வீட்டு முற்றத்திலிருந்து நீங்கள் உட்கார்ந்து பார்க்கிற போது நம்ம வானத்தையே பார்க்கறது இல்லை. கடைசி எப்ப வானத்தை பார்த்தோம் ஞாபகம் இருக்க? எப்படி இருக்குன்னே தெரியல சார் கழுத. வானத்தையே பார்த்ததுல வானவில் எப்ப பார்த்தோம்?
ஆனா ஒரு கற்பனை தானே. ஒரு நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், அப்படியே ஒரு அழகா பளிச்சுன்னு ஒரு வானவில் மின்னுகிறது. அப்ப நமக்கு மனசுக்கு பிடிச்சமான யாரோ, மனைவி உட்கார்ந்திருந்தால் கணவனோ, கணவன் உட்கார்ந்திருந்தால் மனைவியோ, இல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்கார்ந்திருந்தா பிள்ளைகளோ, நல்ல கொதிக்க கொதிக்க சூடா ஒரு கோப்பை தீய டீ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வைங்க, பெரும்பாலும் நடக்காது. ஒருவேளை நடந்தா அந்த டீயும் நல்லா இருந்தா, சூடு குறையாம இருந்தா, அந்த வானவில்ல பாத்துக்கிட்டே அந்த டீயை குடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு 10 நிமிஷம் எப்படி இருக்கும்? சும்மா ஒரு கற்பனை தான். அப்படி ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையில இப்ப எல்லாம் வரவே இல்லைல்ல, ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்போ ஒரு வாரம் முன்னாடி எழுத்தாளர் பரணிதரன், மெரினா என்கின்ற பரணிதரன் என்கிற ஸ்ரீதர், ஆனந்த விகடன்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அவருடைய கார்ட்டூன்ஸ், அவருடைய நாடகங்களை நாம் ரசித்திருப்போம். அவர் காலமானாரு, அதுக்காக ஒரு அஞ்சலி கூட்டம் நடந்தது. அஞ்சலி கூட்டத்துக்கு போற போது நான் யோசிச்சேன், நான் எப்போ அவரை மெரினாவுடைய டிராமாவை எப்போ கேட்டிருக்கேன்னா, டிவி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5 அல்லது 6 வயது இருக்கிற போது இந்த ரேடியோவை வச்சுட்டு சாப்பாடு முடிந்த பிறகு எங்க வீட்டில், எங்க வீட்டுக்குள்ள இடம் ரொம்ப கம்மி, வீட்டுக்கு வெளியில ஒரு நல்ல பெரிய முற்றம் இருக்கும், அந்த முற்றத்துல எல்லாரும் உட்காந்துட்டு ரேடியோவை நடுவில் வச்சுக்கிட்டு இந்த வண்ணச்சுடர்ல நாடகம்லாம் வரும். அப்ப இல்ல நல்ல பாட்டு, திங்கக்கிழமை 10 லிருந்து 11 அபாரமான நல்ல பாட்டு வரும், அதை கேட்டுக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி டைம், எல்லாருமா உட்காந்து பேசி ரசிச்சு 11 மணியானவுடனே எங்க அம்மா கரெக்டா கடிகார மாதிரி 11 ஆச்சு, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, எல்லாரும் தூங்க போங்கன்னு தான் அந்த சபை கலையும். இது கிட்டத்தட்ட எல்லா நாளும் நடந்தது. இப்ப நம்ம வீடுகள்ல அப்படி ஒரு தருணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏதாவது வீடுகள்ல இருந்தா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். வீட்டினுடைய நடு அறையில அப்பா அம்மா மகன் மகள் 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க, ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் பேசல, அவங்க அவங்க போன்ல யார் யார்கிட்டயோ 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரிலாக்ஸ்டான ஒரு தருணத்தை நீங்க இப்ப கற்பனை பண்ணிக்கணும். ஒரு வானவில் தேநீர், இந்த வானவில்லும் தேநீரும் ஏன் வந்து ஒரு குறியீடுன்னா, ரெண்டுமே வந்து மனச கொஞ்சம் ரசனைக்காக பழக்கப்படுத்துகிற விஷயங்கள். இந்த ரெண்டோட நான் மூணாவது ஒன்ன சேர்த்துக்கிறேன், அது தலைப்புல இல்ல. ஒரு வானவில், ஒரு கோப்பை தேநீர், ஒரு கவிதை, இது மூணு இருந்தா அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? நமக்கு நேரமே இல்லைன்னு வைங்க முதல்ல, பட் ஒரு கற்பனை தானே. வானவில் என்பது நீங்க அதனுடைய 7 நிறங்களையும் பார்த்திருப்பீங்க. நீங்க இளைஞர்கள் இருந்தா தெரியும், பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு நமக்கு பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாங்க, ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ஒளி கற்றை அது ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல போட்டா 7 கலரையும் அது காட்டும். எனக்கு ஒரு தடவை கூட 7 கலர் வந்தது இல்லை, ஒரு கலர் 2 கலர் வந்தாலே ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் பார்த்தா எங்க லெக்சரருக்கும் வரல, கடைசியில பார்த்தா லேப்ல இருக்கிற அட்டெண்டர் ஒத்தருக்கு தான் 7 கலரையும் வைக்கிற மாதிரி ஸ்பெக்ட்ரோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். கடைசியா அப்ப பார்த்தது தாங்க அந்த 7 நிறமும் கொண்ட வானவில்லில் அந்த ஒவ்வொரு நிறத்துக்கும் ஏதோ ஒரு படிமானம் இருக்க தெரியுமா? நம்ம பாக்குறது 7 கலர் தானே, இந்த வித்யார்னு சொல்றோம் இல்லையா, அந்த 7 நிறத்துக்கும் ரொம்ப அழகான பொருள் இருக்கு. கடைசியில இருந்து வரலாம், ரெட் வித்யார்ல கடைசியில முடிவது சிவப்பு இல்லையா, சிவப்பு என்பது கொந்தளிக்கிற மன உணர்ச்சிகளை சொல்லுகிற ஒரு நிறம், அது காமம், அது கோபம், அது குரோதம், அது ஆத்திரம், அது வெறி, அது ரத்தம். அப்ப கொந்தளிக்கிற மன உணர்வுகளை சொல்லுவது சிவப்பு. சிவப்புக்கு முன்னாடி இருப்பது ஆரஞ்சு. நீங்க எந்த யோகா கிளாஸுக்கும் போங்க, ஒரு ஆள் யோகா பண்ற மாதிரி படம் போட்டா பின்னாடி ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். ஈக்விலிபிரியம், சமநிலையை சொல்லுவது ஆரஞ்சு என்கின்ற நிறம். அதனால்தான் நம்ம எப்பவும் நிக்கிறது இல்ல, சிவப்புக்கெல்லாம் நின்று நமக்கு நேரம் இல்லைல்ல. நமக்கு நம்ம சாலையில சிவப்பு வந்தா நாம நிப்போமா? மத்தவெல்லாம் நிக்கணும், நம்ம நிப்போமா? இப்போ அது நாம போயிட்டே இருக்கணும். ஆனா நீ சிவப்பும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் நடுவில் சமநிலையில் போவதற்கு தயாரா, ஆனால் போகாமலும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற நிறம் தான் அந்த ஆரஞ்சு. அப்ப ஆரஞ்சு சொல்லுவது ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை. எப்போ ரொம்ப கொந்தளிச்சிட்டே இருக்காத, ரொம்ப மோசமாவும் இருக்காது, நடுவில் இரு. அது அந்த ஆரஞ்சு என்கின்ற வர்ணம் சொல்லுகின்ற ஒரு விஷயம். அடுத்தது எல்லோ, மஞ்சள். மஞ்சள் சூரியனிலிருந்து வருகிற கதிரனுடைய நிறம்.
இப்பதான் பொங்கல் கொண்டாடி சூரியனுக்கு அந்த படையலை செய்து விட்டு கற்பூர ஆரத்தில காமிச்சிட்டு எங்க நாங்களே சின்ன பிள்ளை இருக்கும்போது கையை எப்படி வச்சுக்கிட்டு சூரியனை பார்க்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது நடுவில் இருக்கிற சின்ன ஓட்ட வழியா பார்க்கணும்னு சொல்லிட்டு சூரியனிலிருந்து வருகிற மஞ்சள் கதிர்கள் போல மஞ்சள் எதை சொல்லுகிறது என்றால் அறிவு, நாலெட்ஜ், ஞானத்தை சொல்லுகிற நிறம் மஞ்சளினுடைய நிறம். அப்ப அதுக்கு முன்னாடி மூணு கலரை பார்த்துட்டோம். அதற்கு முன்னாடி இருக்கிற நிறம் பச்சை, கிரீன், சுபிட்சம், சுபம், பிறப்பு, ஜனனம், வளர்ச்சி, வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் சொல்லுகிறது பச்சை நிறம். ட்ரெயின்ல போயிட்டே இருக்கீங்க, அந்த ஜன்னல் வழியா பாக்குற போது அந்த அலைப்பாயுதை படத்துல மாதவன் பாடுவாரு, பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே, உண்மையிலே இச்சை ஊட்டக்கூடிய பச்சையை பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த இடத்துல பச்சை இல்லாமல் அது காய்ந்து போயிருந்தால் மனம் ஒரு நிமிஷம் அப்படியே கருகி போகுதுல. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற மனம் அந்த பச்சையை தேடுகிறது. ஏனென்றால் அதுதான் சுபிட்சத்தை சொல்லுவது. அப்ப அதுக்கு முன்னாடி நீலம். நீலம் என்பது பிரம்மாண்டத்தை சொல்லுகிற நிறம், முடிவின்மையை சொல்லுகிற நிறம், கடலுக்கான நிறம், வானத்துக்கான நிறம், முடிவின்மையை சொல்லுவது, காதலை சொல்லுகிற நிறம் நீலம். ஏன்னா காதல் தான முடிவின்மையினுடைய முதல் குறியீடு. முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிற காதலை சொல்லுவது, வாழ்க்கையினுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுவது நீல நிறம். கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோன்னு எழுதினார். அவ கண்ணில் நீல கலர் இருந்துதான், அதை கொண்டு போய் கடல்ல போட்டதுனால கடல் வந்து நீலமா போச்சான். என்ன ஒரு கற்பனை பாருங்க. நீலம் முடிவின்மையை சொல்லுகிற ஒரு நிறம். அதற்கு முன்னாலே இருக்கிற இஞ்சிகோ ஆள் நீலம். ஆள் நீலம் மரணத்தை சொல்லுகின்ற நிறம், சோகத்தை சொல்லுகின்ற நிறம், ஏதோ ஒரு விதத்திலே ஓய்ந்து போயிருக்கிற ஒரு மனசினுடைய அடிநாதத்திலே கசுகின்ற இரத்த துளிகளை நினைவுபடுத்துகின்ற நிறம் ஆள் நீலம், இண்டிகோ. முதல் நிறமான அந்த வயலட் என்பது திரும்பவும் இது இந்த வட்டத்தை முடிக்கிற ஒரு நிறம். அந்த இண்டிகோல இருந்து ஆரம்பிச்சு அந்த சிவப்புக்கு போகணும்னா நடுவிலே இருப்பது, வாழ்க்கை இப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற நிறம் அந்த வயலட். ஏழு நிறங்களும் ஏழு தாத்பரியங்களையும் நமக்கு சொல்லுகிறது. வானவில் எல்லா கலாச்சாரங்களையுமே ரொம்ப பேசப்பட்டது. விவிலியம் படித்தவர்களுக்கு தெரியும், கடவுள் வந்து இந்த உலகமே பிரளயத்தினால அடிச்சுட்டு போக போகுதுன்னு சொல்ற போது நோவா என்கிற ஒருவர் மாத்திரம் கடவுள் சொல்றதை நம்புறார். ஒரு பெரும் படகிலே நோவா ஏறி கொள்கிறார். கடவுள் வந்து எல்லா மிருகங்கள்லயும் ஆணும்னு பொண்ணு, ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி, ஒரு ஆண் கரடி ஒரு பெண் கரடி, ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை, ஒரு ஆண் ஒரு பெண், மனிதர்கள் எல்லாரையும் அந்த நோவாவினுடைய படகுல ஏத்திட்டு போறாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சார், அப்ப ஏன் சார் ஒரு ஆண் கொசுவையும் ஒரு பெண் கொசுவையும் ஏத்தினாங்க? அன்னைக்கு அவர் ஏத்தாம இருந்தா நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்போம். இந்த படகு போகிறது பிரளய மழைக்கு நடுவிலே. இந்த பிரளயம் இனிமேல் இல்லை, இனிமேல் உனக்கு நல்வாழ்க்கை என்று கடவுள் நோவாவுக்கு சொன்ன ஒப்பந்தம் தான் ஒரு வானவில்லாக வந்தது. விவிலியம் அதை ஒரு கோவனன்ட் என்று சொல்லுகிறது, ஒரு அக்ரிமெண்ட், கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒப்பந்தம் வானவில். இவ்வளவு அழகான தாத்பரியங்களை கொண்ட இந்த வானவில் அதன் கூடவே இருக்கிற ஒரு கோப்பை தேநீர். தேநீரை பத்தி எவ்வளவு வேணா சொல்லலாம். போதி தர்மர், போதி தர்மரை பத்தி இப்ப நம்ம ஓரளவு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. போதி தர்மர் சீனாவிலே தவம் செய்த போது தூக்கம் வந்து தவத்தை கெடுத்ததாம். தூக்கம் வந்து தவத்தை கெடுக்கிறதை தூங்க கூடாது என்பதற்காக தன்னுடைய இமைகளை பிடுங்கி எரிந்தாராம். தூர தூர எரிந்த இமைகள் செடியாக முளைத்ததுதான், அதுதான் தேநீர் என்று சீனாவிலே ஒரு கதை இருக்கிறது. அதனால்தான் டீ குடிச்சா தூக்கம் வராதுன்ற நம்பிக்கை அதிலிருந்து வந்ததுதான். நம்ம பையன் பரீட்சைக்கு படிக்கிற போது மூணு கப்பு டீயை குடிச்சிட்டு என்னம்மா தூங்குறான்றீங்க, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சீன மன்னன் ஒருவன், ஆறாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சீன மன்னன், அவன் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுதான் குடிப்பானான், ஹாட் வாட்டர் தான் குடிப்பானான். அவனுக்கான பணியாளர்கள் தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்த போது அவ்வளவு அலட்சியமா தங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். கொதிக்கிற தண்ணீரில் மேல இருந்து எலை விழுந்துருச்சான். இவர் ராஜா அந்த தண்ணியை குடிச்சுன்னா, அப்பா சாதாரண தண்ணியோட இது ரொம்ப நல்லா இருக்குடா, எப்படிடா நல்லா இருக்குன்னா
அதுதான் தேயிலையினுடைய இலை. அப்படித்தான் தேயிலை கண்டுபிடிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்றது. தேயிலைக்கு ரத்தம் சார்ந்த ஒரு பகுதி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? The Red Tea என்று டாக்டர் பால் டேனியல் எழுதிய அந்த புத்தகம், பாலா அவர்களினுடைய பரதேசி படம் அந்த புத்தகத்தை ஒட்டித்தான் எடுக்கப்பட்டது. இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய போன நம்முடைய தமிழர்களினுடைய வாழ்க்கையின் ரத்தம் படிந்த வரலாறை டேனியல் டாக்டர் அவர் எழுதினார். அவர் அந்த பகுதியில் மருத்துவம் செய்து கொண்டிருந்த ஒரு டாக்டர். அவர் கண்ணெதிரிலே பார்த்த சாட்சி. அவர்தான் அந்த புத்தகத்தை எழுதினார். தேயிலைக்கு ஒரு ரத்தம் படிந்த வரலாறு இருக்கிறது. இப்போ இந்த தண்ணி அடிக்க அவர் சொன்னாரு, டாஸ்மாக் விற்பனையை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். குடிக்காம இருக்கணும்ன்றதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், குடிக்கிறதுக்கு எவ்வளவு டார்கெட் வைக்கிறோம் ரொம்ப அழகா சொன்னாரு. இப்போ குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்னு சொல்றேன், ஏன் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலத்தில் குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்ன்றோம். ஏனென்றால் ஒருத்தன் குடிக்கிற பழக்கத்தை விடணும்னா அவனுக்கு நிறைய டீய கூட அவன் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவான்னு அந்த காலத்துல பாவம் பரிதாபமா நம்பி இருக்காங்க. நம்பால அதையும் குடிச்சு இதையும் குடிக்கிறான். இப்போ ரெண்டுத்துக்கும் பின்னாடி நீண்ட வரலாறு இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு வானவில்லோடும் ஒரு தேநீரோடும் நீங்கள் உட்கார்ந்திருந்தால் உங்களில் ஒவ்வொருவரும் எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள்? நீங்க இந்த நேரத்துல ஒரு கவிதையை படிச்சு ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள்? ஆக்சுவலா தமிழ்நாட்டுல சார், நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு கவிதையே தேவையில்லை. நம்மளை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கு. ஒரு நாலு மீம் பாருங்க, பத்து நாள் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அவர் சொன்ன முன்னாடியில தங்கம் கடத்துவாங்க, வைரம் கடத்துவாங்க, இப்ப அதெல்லாம் ரொம்ப சீப்பு. இப்ப கவுன்சிலரை தான் நாங்க கடத்துறோம். ஒரு ஊர்ல பெண்களுக்காக தொகுதி ஒதுக்கப்பட்டதுன்னு நம்பாலும் ஒருத்தர் வீரமா தன்னுடைய மனைவிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கினார். பார்த்தா அவருக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு தொகுதியை கொடுத்துட்டார். ரெண்டு பேர் கழுத்துலயும் மாலையை போட்டு நிக்கிறாரு பாருங்க மனுஷன். அத பாவிகளா? இதை விட சந்தோஷமான விஷயம், ஐயோ அதோட முக்கியம். இப்ப ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவர்களுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு வேற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஜனநாயகத்தினுடைய உச்சத்துல நாம வாழறோம், எவ்வளவு பெருமையா இருக்கு நினைச்சா. தலைவரை தேர்ந்தெடுக்க ஓட்டு எண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு ஆள் என்ன பண்ண, ஒரு ஓட்டு வந்து அவனுக்கு எதிராக விழுந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஓட்டை எடுத்து மென்னு தின்னுட்டார். படிச்சீங்களா? மென்னு தின்னுட்டார் சார். அந்த ஓட்டை தின்னுட்டா அது அந்த மறைஞ்சிரும். உடனே அந்த தேர்தல் அதிகாரி பாவம் அவர் நல்லவர், அவர் சொல்லிட்டார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கேமரால ஏற்கனவே பதிவாயிருச்சு, நீங்க தின்னதுனால முடிவு மாறாதுன்ட்டார். சில பேர் பணம் கொடுத்துருக்காங்க இல்ல ஓட்டுக்கு, நம்ம மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாம ஒழிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, உடனே மனைவியோட ஒவ்வொரு வீடா போய் பணத்தை திருப்பி கேட்டு இருக்காரு. படுக்கலையா நீங்க ஓரத்த நாடுல, நான் காசு கொடுத்தேன் நீ போடல திருப்பி கொடுன்ற. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, எனக்கு ஓட்டு போடாத எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்தாங்க, எல்லாரையும் ஒரு பெரிய டிராக்டர்ல ஏத்தினாரு, ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனார். நம்ம மக்கள் ஆசையா போயிருக்காங்க, முன்னாடியே 2000 ரூபாய் கொடுத்தாரு, இப்ப இன்னும் கூடுதலா கொடுப்பாரு போல இருக்கு, தோத்து போனா கூட எவ்வளவு நல்ல மனசுன்னு. ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் அவர் வயல்ல இறக்கி எனக்கு வாங்கின காசை ஒண்ணு திருப்பி கொடுங்க, இல்ல என் வயல்ல வேலை செய்யுங்கன்னு இருக்காரு. இவ்வளவு ரசவாதங்கள் நம்ம சுற்றி இருக்கிற போது கவிதையே தேவையில்லை. நம்ம கவிதை இல்லாமலே கூட ஜாலியா இருக்கலாம். ஆனா ஏன் கவிதை தேவை என்றால், ரசனை என்கின்ற ஒரு மனநிலைக்கு கவிதை நம்ம அழைத்து கொண்டு போகுது. நம்ம வாழ்க்கையில ரசனை இருக்கா சார்? இப்ப இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட நான் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய மனைவி சமையல் அறையில வேலை செஞ்சிட்டு இருக்கிற போது, ஒருவேளை உங்கள் மனைவி 2 வளையல்கள் 3 வளையல்கள் அணிந்து கொண்டிருந்தால், ஒரு பெண் வேலை செய்யற போது அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு மெல்லிய ஓசை ஒன்று கேட்கும். இது உங்களுடைய மனைவி காலில் கொலுசு போட்டுட்டு இருந்தாங்க, நடக்கிற போது அந்த சலுக்கு சலுக்குன்னு சின்ன சத்தம் கேட்கும். எவ்வளவு நேரத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிற போது பின்னால் நடமாடுகிற உங்களுடைய மனைவியினுடைய கை வளையல் ஓசையோ கால் கொலுசிலிருந்து வருகிற சிணுங்கலையோ கடைசியாக எப்போது ரசித்தேன்? நாணயமா சொல்லணும், கல்யாணம் ஆன புதுசுல செஞ்சிருப்பாங்க பல பேர். அதுக்கு பிறகு அந்த அம்மா போடுற சத்தத்துல வளையல் சத்தம் கேட்கவே மாட்டேங்குதுன்றாங்க. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், கல்யாணம் ஆன புதுசுல கோயில் கர்ப்பகிரகத்துல இருந்த அம்பிகை மாதிரி இருந்தா சார்,
இப்ப 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயினா, இப்ப எப்படி இருக்காங்க? வாசல் இருக்கிற துவாரபாலகி மாதிரி இருக்காங்க. ஆனா துவாரபாலகியை ரசிக்க முடியாத என்ன, அவளும் பெண்டானே, அவளும் ஏதோ ஒரு கடுமையான பணியில் ஈடுபட்டு தானே கோயில் வாசலில் நிற்கிறாள். அவளை ரசிக்க முடியாத என்ன? ரசிப்பதற்கு என்பதான அளவுகோல்களை உங்களுக்கு யார் கொடுத்தது? இதுதான் அழகு. வெள்ளை தோல் தான் அழகு, அந்த படிந்து இருக்கிற பறக்கிற முடிதான் அழகு, ஸ்லிம்மா இருப்பதா, இந்த இந்த வரையறைகளை உங்களுக்கு யார் கொடுத்தது? எதையும் ரசிக்க முடியும் இல்லையா? ரசனை என்பது வாழ்க்கைக்கு தேவை, இல்லை என்றால் ரொம்ப சீக்கிரம் வாழ்க்கை போர் அடிச்சிடும். மிக மிக விரைவில் எதையும் ரசிக்கலாம். பொங்கல் அன்னைக்கு காலையில பாருங்களேன், பொங்கல் பானையை வைக்க போற நேரத்துல பார்த்தா வெள்ளம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது. எங்க வீட்டுல வெள்ளம் இருந்தது, ஆனா சில சமயம் அதனுடைய நிறத்தை பார்த்தா பெண்களுக்கு தெரிஞ்சிருது அவ்வளவு சரியில்லைன்னு. உடனே அந்த அவசரத்துல பட்டிமன்றம் வேற ஆரம்பிக்க போகுது. அப்போ 5 நிமிஷம் தான் இருக்கு. வேக வேகமா பக்கத்துல இருக்கிற பழமுதிர் நிலையம் கடைக்கு போற வெள்ளம் வாங்கறதுக்கு. நல்ல கூட்டம் நிக்குது. இந்த கூட்டத்துல நான் வெள்ளத்தை வாங்கிட்டு லைனுக்கு வந்துட்டேன். அந்த பெரும் கூட்டத்துல சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன், நினைச்ச அந்த பில் போடுற அம்மா சிடு சிறு சிறுன்னு இருந்தது. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வேலைக்கு வச்சோன்னா எப்படி இருக்கும், சுட்டு சுட்டுன்னு இருந்தது. என்னது, என்ன வேணும் அப்படின்னு கேட்டது இந்த பையன். இங்க முன்னாடி ஒரு அக்கா இருந்துச்சே காலையில, அந்த அக்கா இல்லையான்னு இந்த பையன் கேட்டான். அவ வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு ஆஃப் அப்புறம் 10 மணிக்கு அப்புறம், உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னு. இல்ல அந்த அக்கா வந்து, நான் 4 கரும்பு வாங்கினேன், 1 கரும்புக்கு தான் காசு எடுத்திருக்கு, எனக்கு தப்பா வந்து காசு நிறைய கொடுத்துருச்சு, திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னா. சத்தியமா சொல்றேங்க, என் கண்ணு கலங்கிருச்சு. தமிழ்நாட்டுல இது என் காசு இல்லைன்னு திருப்பி கொடுக்கறது என்னைக்காவது நம்ம பார்த்திருக்கோம்? அந்த பொண்ணு அதுக்கு அந்த பில் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அந்த பொண்ணு கஷ்டமா இருந்தது. சரியா பாத்தியான? நான் சரியா தான்க்கா பார்த்தேன். அந்த அக்கா வந்து எனக்கு ஜாஸ்தி குடிச்சிருச்சு, என்ன ரொம்ப கூட்டமா இருந்ததுனால திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னு அந்த பையன் சொன்னான். நான் அந்த பையன்கிட்ட வந்து, நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியான்னு. இல்லை இல்லை இல்லைக்கா, சாப்பிட மாட்டேன், சும்மா சாப்பிட்றா, பொங்கல் தானேன்னு சொல்லி ஒரு 5-star சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். உடனே சின்ன சின்ன புன்னகையோட இன்னொன்று எடுத்துக்கிட்டா 5-star கேட்டேன். எதுக்குடா என்ன, தங்கச்சி இருக்குல்ல அப்படின்னா. சாருகேஷ், அந்த பையனோட பேரை நான் மறக்க மாட்டேன். அவன் பேர் சாருகேஷ். அந்த 2 5-star வாங்கி கொடுத்தப்போ இந்த கருத்த முகத்தில் அந்த ஒரு ஒரு புன்னகை வந்தது பாருங்க, மனசே லேசாயிடுச்சுங்க. எந்த கஷ்டமும் கவலையும் உதிர்ந்து போவதை அந்த நேரத்தில் உறுதிப்படுத்தியது எது? ரசன். அந்த சிரிப்பை அந்த நேரத்தில் ரசிக்க முடியாதபடி நான் ஓடிட்டு இருந்தேனா வாழ்க்கையில நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பேன் பாருங்களேன். பட்டிமன்றம் ஆரம்பிச்சு ஐயோ பொங்கல் வைக்கணும், இந்த அவசரங்கள் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நின்று ஒரு நிமிஷம் பின்னாலே கேட்கிற மனைவியினுடைய கைவிரல் வளையல்கள் மோதுகின்ற அந்த ஓசையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள், வாழ்க்கையில் அந்த 5 நிமிடங்கள் திரும்ப வரவே வராது, திரும்ப வராது. பணத்தை துரத்தி ஓடுகிற உங்கள் ஓட்டம் திரும்ப வரும், ஆனால் இழந்த நொடிகள், இழந்த நொடிகள் தான், ஒரு நாளும் திரும்ப வராது. வீட்டுல சின்ன குழந்தை தத்தக்கா பித்தக்கான்னு நடந்துட்டு வாயில எச்சல் எல்லாம் ஒழுக விட்டுட்டு முகம் முழுக்க சோத்தை பூசிக்கிட்டு அப்பா அப்பான்னு ஏதோ சொல்ல வருது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாஸ், என்ன பிரிச்சு மேய்ஞ்சிருவான்னு ஓடுறீங்கல்ல, பாஸ் பிரிச்சு மேயத்தான் போயும், அதுக்குதான் அவருக்கு பாஸா இருக்காரு, அதுதான் அவருடைய வேலை. ஆனா இங்க இழந்துட்டீங்க இல்ல, அது வந்து கையை பிடிச்சு இழுக்குது, அந்த நொடி திரும்ப வருமா? நீங்க ரிட்டையர் ஆன அப்புறமா ஏண்டா என்னோட ஒரு வார்த்தை கூட பேசல, நீ பேசுனிய, நீ பேசுனிய என்னோட அன்னைக்கு நீ பிஸியா இருந்தனா நான் அதை மாதிரி இப்ப 10 times பிஸியா இருக்கேன்றான். இழந்த நொடிகள், இழந்த நொடிகள். ரசனையை கைவிட்டு விட்ட ஒரு சமூகத்தினுடைய மாபெரும் சாபக்கேடு டிப்ரெஷன். டிப்ரெஷன் கூட பரவாயில்ல, ரசனையை கைவிட்டால் கவிதைகள் ஒரு சமூகத்திலிருந்து காணாமல் போய்விடும். ஒரு சமூகம் கவிதைகளை இழந்து விட்டது என்றால் அந்த சமூகம் எதிர்காலத்தில் என்னவாகவும் நினைவில் கொள்ளப்படாது. மிக அழகாக 20-ஆம் நூற்றாண்டில்
உளவியல் சார்ந்த தர்க்கங்கள் உருவான சமயம் அது. ஃப்ராய்டு உள்ள வந்தாச்சு, கூடவே ஃப்ராய்டுடைய சீடனாக இருந்த கார்ல் குஸ்டாவ் யுங். அவருடைய மிக அழகான ஒரு கட்டுரை 1930 வெளியாகிறது, டிரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில். சைக்காலஜி அண்ட் போயட்ரி அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்துல அவர் ரெண்டு விதமான எழுத்தாளர்களை நமக்கு அறிமுகம் பண்றார். முதலாவதாக வரக்கூடிய எழுத்தாளர்கள் உளவியல் சார்ந்த எழுத்தாளர்கள், சைக்கலாஜிக்கல் ரைட்டர்ஸ். தங்களுடைய அந்தரங்கத்திலிருந்து, அதில் வார்க்கப்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களிலிருந்து, அதன் புரிதலிலிருந்து எழுத்தை கொண்டு வரக்கூடிய எழுத்தாளர்களை சைக்கலாஜிக்கல் ரைட்டர்ஸ். இரண்டாவதாக இன்னொரு படைப்பாளரை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ரொம்ப அழகாக அவருக்கு சொல்றாரு, விஷன், அவர்களுக்கு விஷனரி ரைட்டர்ஸ், தீர்க்க தரிசனம் உள்ள படைப்பாளர்கள். இவர்கள் இரண்டு பேருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், உங்களாலும் என்னாலும் உளவியல் சார்ந்த எழுத்தை எழுதக்கூடிய சைக்கலாஜிக்கல் ரைட்டர் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து, அதிலிருந்து தன்னுடைய புரிதலை வைத்து, மனிதர்கள் எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற யூகத்தை வைத்துக் கொண்டு எழுதக்கூடிய நபர்கள். இரண்டாவது வரக்கூடிய விஷனரி ரைட்டர்ஸ், தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது முதலில் பார்வை என்னன்னு தெரியணும், அந்த பார்வை தரிசனமாக என்ன செய்யணும் தெரியணும், அந்த தரிசனம் தீர்க்கமாகிறதுக்கு என்ன செய்யணும் தெரியணும். தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு முன்னால் இருப்பதை எட்டி பார்ப்பது மட்டுமல்ல, பின்னால் போனதையும் திரும்பி பார்க்க வேண்டும். அப்ப கடந்தது, கடப்பது, கடக்க போவது, இது மூன்றையும் ஒன்றாக உள்வாங்கினால் மட்டும்தான் விஷனரி ரைட்டராக மாற முடியும். ரொம்ப அபாயகரமான எழுத்தாளர்கள் இவர்கள். கார்ல் குஸ்டாவியும் அவருடைய எழுத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அன்றாட வாழ்க்கையில் நீங்களும் நானும் சந்தித்து செல்லக்கூடிய எதுவுமே இவர்களுடைய பாடுபொருளாக இருக்காது. எதை கண்டு அச்சமடைகிறோமோ, எது நமக்கு திகிலூட்டுகிறதோ, எது நமக்கு அருவறுப்பு தருகிறதோ, எது நமக்கு ஒரு அபாய எச்சரிக்கையாக இருக்கிறதோ, அவை எல்லாமே இவர்களுடைய பாடுபொருளாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அடுத்தது, மனதின் அந்தரங்கத்தின் இருளில் இருக்கக்கூடிய இண்டு இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் மேலே கொண்டு வந்து காட்டக்கூடிய நபர்கள் நமக்கு அருவறுப்பும் ஆச்சரியமும் அச்சமும் ஒன்றாய் ஏற்படுத்தும் எழுத்தாளர்களை விஷனரி ரைட்டர்ஸ், தீர்க்க தரிசன எழுத்தாளர்கள்னு குறிப்பிடுறேன்னு சொல்றார். அடுத்ததும் ஒண்ணு சொல்றார், மிக சாதாரணமான வாசகர்களால் இவர்களை புரிந்து கொள்ள இயலாது. இப்போ வாசகர்கள் அப்படிங்கும்பொழுது அது ஒரு படிநிலை, வாசகர்கள் இலக்கிய வாசகர்களாக மாறும்பொழுது அது ஒரு பரிணாம வளர்ச்சியாக தான் இருக்க முடியும். இப்ப நான் சொல்லக்கூடிய ஜெயகாந்தனை பற்றிய அவருடைய உள் வெளிச்சத்தை அவர் காட்டக்கூடிய, மனிதனின் நிழல் பண்புகளை வெளியே கொண்டு வரக்கூடிய காட்சிகளை உங்ககிட்ட சொல்லும் பொழுது, போகிற போக்குல அவருடைய புத்தகங்களை வாங்கி கொண்டு போகலாம், ஏதோ ஒரு தகவல் கிடைத்தது இந்த பெண்மணி சொன்னார்கள், அப்படி பார்க்கும்பொழுது யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்ஃபார்ம்டு ரீடர், ஒரு தகவல் உங்க கைவசம் வந்திருக்கு, அந்த தகவலை வைத்துக் கொண்டு இந்த புத்தகங்களை வாசிக்க போகிறீர்கள். மீண்டும் ஒரு முறை அதே புத்தகத்தை ஒரு 3 ஆண்டோ 4 ஆண்டுகளோ கழித்து வாசிக்கக்கூடிய சௌபாகியம் வாய்க்குமே ஆனால், அதை நான் அப்படிதான் சொல்றேன், மிகப்பெரிய வரம் அது, கொடுப்பினை, அவ்வளவு சுலபமா கிடைக்காது. கிடைக்குமே ஆனால் இரண்டாவது முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு அறிவார்ந்த ஒரு வாசகனாக உங்களுடைய படிநிலை மாறும். யூ பிகம் அன் இன்டெலிஜென்ட் ரீடர். எந்த இடத்தை தாண்டி போகலாம், எந்த இடத்தை தடவி போகலாம், எந்த இடத்தில் நின்று போகலாம், எந்த இடத்தில் கிடந்து உருண்டு அனுபவித்து போகாமல் அங்கேயே தங்கிவிடலாம், இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்டெலிஜென்ட் ரீடராக மாறுவீர்கள் அறிவு சார்ந்த. மீண்டும் உங்களுடைய சௌபாகியம் இன்னும் வளருமே ஆனால் மூன்றாவது முறையாக நீங்க வளரணும், பரிணாம வளர்ச்சி உள்ளுக்குள்ள இருக்கணும். ஒரு 4 வருடம் கழித்து அதே புத்தகத்தை தீண்டும் இன்பம் வாய்க்க பெருமையானால், உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் மூன்றாவது முறை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து தெரியக்கூடிய வெளிச்சங்கள் முதல் வாசிப்பில் கிடைக்கவே இல்லை என்பது புரியும். யூ பிகம் அன் என்லைட்டன்ட் ரீடர். ஒவ்வொரு வரியிலையும் புதிய புதிய வெளிச்சங்கள் எழுத்தாளன் கொடுக்கவே இல்லை, உங்களுடைய பரிணாம வளர்ச்சி புதிய புதிய இடங்களை கண்டடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக. நான்காவதாக, அது பெரிய ஒரு நல் ஊழாக இருந்தா மட்டும்தான் முடியும், இந்த 4 தரையும் வாசிக்கிறதுக்கு நீங்களும் இருக்கணும், புத்தகமும் இருக்கணும், வாசிக்க வேண்டிய விழைவும் இருக்கணும். 4வது முறையும் வாசிக்கக்கூடிய பெரும் பேரு வாய்க்க பெருமையானால், then you become an empowered reader. அவ்வளவே, நான் அதற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சக்தியையும் உங்களுடன் முறிந்து கொண்டாகிவிட்டது, இதற்கப்புறம் அந்த புத்தகம் உங்களுக்குள் வாழுமே தவிர புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டிய தேவையில்லாத சூழலுக்கு போவீர்கள். அதை விட ஒரு படைப்பாளனுக்கு ஒரு வாசகன் கொடுக்கக்கூடிய பெரும் மரியாதை வேறு எதுவும் கிடையாது. இது படிநிலை. எல்லோருக்கும் வாய்க்க பெறுமா என்பது சந்தேகம், ஆனால் வாய்க்க பெற வேண்டும் என்பது என்னுடைய விளைவு.
அப்படி பார்க்கும் பொழுது கார்ல் குஸ்டாவ் யுங் சொல்லக்கூடிய இந்த விஷனரி ரைட்டர்ஸ் தீர்க்க தரிசன படைப்பாளர்களை அணுக வேண்டுமே ஆனால், அணுகி இருக்க வேண்டுமே ஆனால், வாசிக்க வேண்டுமே ஆனால், படிநிலைகளை கடந்து நீங்கள் செல்ல வேண்டுமே ஆனால், அது சாதாரண வாசகனால் முடியாது என்று அவர் சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஜெயகாந்தன் அவர்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறேன். மறிவாசிப்புக்கு நீங்க கொண்டு போக வேண்டிய எல்லாரும் மீண்டும் மீண்டும் பேசிய எல்லா கதாபாத்திரங்களும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் சேதுபதி அவர்கள் கிட்ட சொன்னது கௌரி பாட்டியை யாராவது சொல்லி திரும்புறதுக்குள்ள சிற்பி ஐயா கௌரி பாட்டியை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு, கல்யாணி கல்யாணியை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நான் அப்புறம் நினைச்சேன் குரு பீடத்துல இருந்து எல்லாமே உள்ள வரணும்பா, சீசர்ல இருந்து எல்லாமே வரணும், நிக்கி உள்ள வரணும், எது வரக்கூடாது எல்லாமே உள்ள வரணும், ஜெயகாந்தன் உள்ள வந்தா நிழல் கூட விடாமல் அத்தனையும் உள்ள வரணும். 1969 வந்த இரண்டு குறுநாவல்கள், கணிசமாக சாடப்பட்ட இரண்டு குறுநாவல்கள், 2020 ஒரு 12 மாலை மயங்கக்கூடிய இந்த நேரத்தில் மறுபரிசீலனைக்கு நம்மளுடைய மேடைக்கு வருது. இது பத்தி பேசினா பாவம், இதை பார்த்தால் பாவம் என்று சொன்ன அத்தனை விமர்சகர்களும் ஒரு ஒரு விஷயம் ஜெயகாந்தன் கிட்ட இருந்து படிக்க வேண்டியிருக்கு. விமர்சனம் என்பது விடை அல்ல. கிரிட்டிசிசம் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் அ ப்ராப்ளம். கிரிட்டிசிசம் இஸ் ஆஃப்டர் ஆல் கிரிட்டிசிசம். விமர்சனங்கள் விமர்சனங்கள் மட்டுமே அல்ல, மட்டுமே அல்லாமல் அவை விடைகள் அல்ல, விமோசனங்கள் அல்ல. அப்ப விமர்சனங்களிலே தேங்கி போகக்கூடிய படைப்பாளனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் விடை காண முடியாது. நான் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு நாவலும் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு தெரியும். ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன ஒன்று, அடுத்தது ரிஷி மூலம். இதற்கு முன்னால் இன்னொரு அழகான நூல் ஒன்று வந்தது 1965 விழுதுகள். ஒங்கூர் சாமி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபத்தை யாரும் இனிமேல் படைக்க முடியாது. ஜெயகாந்தனே மீண்டு வந்தாலும் தன்னுடைய எழுத்தை பார்த்து நின்று ஆச்சரியப்படத்தான் அவரால் முடியுமே தவிர அவரையும் மிஞ்சிய ஒரு கதாபாத்திரமாக அது வரக்கூடியது. நான் சொன்ன இந்த இரண்டு நாவல்களும் ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன, ரிஷி மூலம் பலதரப்பட்ட வாக்குவாதங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டவை. அதை வெளியிட்ட பத்திரிகைகள் இது போன்ற கதைகள் இனிமேல் வாரா என்று வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அளவுக்கு தள்ளப்பட்ட இரண்டு நாவல்களை தான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். நான் சொன்னது முதல்லயே ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒன்று எடுக்கிற மாதிரி நான் சொன்னேன். ஒரு தீர்க்க தரிசன எழுத்தாளன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நமது மனதில் யாருக்கும் தெரியாது என்று சந்தோஷமாக மறைத்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் பெருங்கருணையோடு எல்லோர் முன்னாலும் கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு நபர். நான் சொல்லக்கூடிய இந்த பெருங்கருணை அப்படிங்கறது தயவு செஞ்சு சாதகமாக அன்புன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க, இது அன்பு அல்ல. பெருங்கருணை என்பது பற்றற்ற பற்று. அந்த கதாபாத்திரத்தின் மேல் அவருக்கு விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, ஐயோ பாவம் என்ற பரிதாபமும் கிடையாது. மருத்துவன் முன்னால் நோய்வாய்ப்பட்டிருக்க கூடிய ஒரு நோயாளியை பார்த்து மருத்துவனுக்கு என்ன உணர்வு தோன்ற வேண்டுமோ அது மட்டும்தான் தன் பாத்திரங்களை குறித்து ஜெயகாந்தனுக்கு தோன்றியவை. மிக அழகான நெருக்கம் அது. இதுதான் ஆண்டவனுக்கும் இருக்கக்கூடியது. பற்றில்லா பற்று, இந்த பற்றில்லா பற்றுதான் இலக்கிய புரிதல். எந்த கதாபாத்திரத்துக்காகவும் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழக்கூடிய ஒரு வாசகனாக இருந்தால் அந்த நிலையை விட்டு கடந்து என்னால் போக முடியாது. முன்னுரையில் எழுதும் பொழுது ஜெயகாந்தன் அவ்வளவு அழகாக அதை சொல்றார், உங்களை வெல்வது ஒரு வெற்றியே அல்ல, உங்களையும் கடந்து போக வேண்டும். இலக்கியத்தில் வெல்வது அல்ல வெற்றி, காலத்தையும் கடந்து போக வேண்டும், அதுதான் இலக்கியத்தின் வெற்றி. என்னுடைய எதிர்காலத்தையும் தாண்டி, இஃப் ஐ கேன் லுக் பியாண்ட் The behind. இதுதான் இல்லை, இதற்கப்புறம் எதுவும் இல்லை என்று சொன்னதற்கப்புறம் தீர்க்க தரிசன எழுத்தாளன் கொஞ்சம் எட்டி பார்ப்பான். இந்த அலங்கார வல்லியம்மாள் கதாபாத்திரத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. போகும் பொழுது நிதானமாக, பிளீஸ் வென்டிலேட் யுவர் மைண்ட், தட்ஸ் ஓன்லி ப்ரீ ரிக்விசிட். ஆல்ரெடி உங்க தலைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு பக்கத்தில் ஜெயகாந்தனுடைய அலங்கார வல்லியம்மாளை உட்கார வச்சிங்கன்னா இடம் பத்தாது, அது ஒரு விஸ்வரூபம். அது பல நேரங்களில் ஷேக்ஸ்பியர் மாதிரி தான் தோணும். கதாபாத்திரங்கள் கையை மிஞ்சி வளர்ந்து போகும் பொழுது ஒரு படைப்பாளி அப்படியே விட்டு விட்டு போவான். செல்லப்பன் ஐயா அவ்வளோ அழகாக சொன்னார், என்ன கதை முடிந்து விட்டது ஆனால் பிரச்சனை முடியவில்லை. தி ஸ்டோரி கம்ஸ் டு அன் எண்ட் பட் இட் டஸ் நாட் கன்க்ளூட். ரெசல்யூஷன் கிடையாது. காலம் காலமாக வரக்கூடிய அவர் சொன்ன அதே ஆர்க்கிடைப்ஸ், மூல படிமங்கள், தொன்ம படிமங்கள். இந்த அலங்காரவல்லி அம்மாளை அன்றாடம் வீட்டில் தாயாக நாம் பார்க்கிறோம். எவ்வளவு சதவிகிதம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு மாறுபட்ட கருத்து. பெண் குழந்தைகளுக்கு அப்பா மேல் இருக்கக்கூடிய அளவற்ற பிரியம்,
ஃப்ராய்ட் சொல்ற மாதிரி இஃப் இட் பிகம்ஸ் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் ஆர் ஃபாதர் ஃபிக்சேஷன், பார்க்கக்கூடிய எல்லா ஆண்களிலும் என் தந்தையின் பண்பை மட்டுமே தேடக்கூடிய பெண்ணாக நான் மாறுவேனே ஆனால் எனது குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையாது. ரொம்ப நுணுக்கமான உளவியல் சார்ந்த விஷயம் அது. தந்தையிடமுள்ள பண்புகள் தந்தையிடம் மட்டும்தான். 1604 அந்த காலகட்டங்களில் ஷேக்ஸ்பியர் கொண்டு வந்த டெஸ்டிமோனா கதாபாத்திரம் அதுவேதான். டெஸ்டிமோனாவை அத்தனை பேர் நிற்கக்கூடிய அந்த சபையில் நிறுத்தி ஒத்தெல்லோவின் பின்னால் நீ இறங்கி போனாயா அல்லது வசியம் செய்து உன்னை கூட்டிக் கொண்டு போனானா என்று கேட்கும் பொழுது ஐ ஃபாலோட் ஹிம் ஆன் மை ஃப்ரீ வில் அப்படின்னு டெஸ்டிமோனா சொல்வா. அதே மாதிரி கிங்லியருக்கு கொண்டு வந்தீங்கன்னா கிங்லியர்லயும் அதே தான் வரும். மூன்று மகள்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த மன்னன், அது கார்டேலியாவாக கடைசி பெண், ரீகன் ஆகும் கானரில் ஆகும் மற்ற இரண்டு பெண்களும் உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று திருமணமான அந்த பெண்கள் சொல்லும் பொழுது இன்னும் திருமணம் ஆகாத கார்டேலியா சபையில் ஹவு மச் டு யூ லவ் மீ என்ற கேள்விக்கு ஐ லவ் யூ ஆஸ் மச் அஸ் அ டாட்டர் ஷுட் லவ் அ ஃபாதர், நத்திங் மோர் நத்திங் லெஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பதில் ஃப்ராய்ட் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஃபாதர் ஃபிக்சேஷன் என்று சொல்லக்கூடியது. அலங்காரவல்லி அம்மாளுக்கு பாலிய பருவத்தில் அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த ராவ் பகதூர் மணிமாறன் அவர்கள் மேலு மிகப்பெரிய ஒரு பக்தி. அப்பா என்றால் இவர்தான், ஆண் என்றால் இவர்தான் பார்க்கக்கூடிய அந்த பெண்ணால் சூதாடியும் குடிகாரனுமான தன் கணவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ விடுதியில் தற்கொலை செய்து கொண்ட அந்த நபரது அவமானம் குழந்தைகள் மேல் பட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி 2 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் குழந்தைகளையும் அவர்கள் யார் பேரிலும் அன்போ காதலோ கொள்ளாத அளவுக்கு அவர்களை மதிமயக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு தொன்ம படிமம். ஆங்கிலத்தில் அது ரொம்ப அழகா சொல்லுவோம், டிவோரிங் மதர் ஆர்க்கிடைப். அருகில் இருந்து அந்த குழந்தைகளுடைய உள்ளுணர்வை முழுமையாக உறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்மா. ஆண் குழந்தைகளாக இருந்தால் அந்த அம்மாவின் மேல் இருக்கக்கூடிய அதீதமான இயற்கைக்கு புறம்பான அந்த ஈடுபாடிலிருந்து அந்த குழந்தைகள் வெளியே வராத வரை அவர்களால் சாதாரணமான ஒரு வாழ்க்கை இன்னொரு பெண்ணாவோடு வாழ முடியாது என்பது தீர்ப்பு. இதை நாம் வக்கரிப்பாக பார்க்காமல் மனதின் ஓரத்தில் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இதுவும் சேர்ந்தால்தான் நான் மனிதன். வால்ட் விட்மேன் ரொம்ப அழகாக சொல்வார், ஐ ஆம் தி பீஸ்ட் அண்ட் ஐ ஆம் தி ஏஞ்சல், ஐ ஆம் தி டெவில், எல்லாம் எனக்குள் இருக்கின்றன, எத்தனை சதவீதம் அப்படின்னு. லாசாராவை பத்தி சொன்ன பொழுது அதேதான், மனம் என்னும் பார்க்கடலை கடையும் பொழுது ஆலகாலமும் அதிலிருந்து தான் வரும், அமிழ்தமும் அதிலிருந்து தான் வரும், எதற்காக கடைகிறோம், எதை வேண்டுகிறோம் என்பது மட்டும்தான் உண்மை அப்படின்னு பார்த்தா ஜெயகாந்தன் எடுத்து முன்னால வைக்கிறார். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. பெருங்கருணை, அந்த பெருங்கருணை பெனவலன்ஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிறது அதுதான். என்னுடைய கதாபாத்திரங்கள் மீது எனக்கு பெரும் காருண்யம் கிடையாது, அவர்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன், உங்களுக்கு ஏற்படும் எல்லா மன வருத்தமும் எனக்கும் உண்டு. கங்காவை தோற்றுவிக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடியது அதுதான். ஒரு சீதைக்கு இந்த கதி ஏற்படணும்னு எத்தனை பேர் விரும்பி இருப்போம், ஒரு இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படணும்னு நமக்கு என்ன எப்படி ஏற்படுத்தியிருப்போம். அதுல ஒரு வரி சொல்வார், வாழ்க்கை நீங்களும் நானும் விரும்பும் இடத்தில் போய் நின்று கொள்ளாது. இது புரியணும் அப்படின்னு சொன்னா இந்த அம்மாவுடைய கதாபாத்திரம், அந்த எல்லா குழந்தைகளும் காலில் விழுந்து கெஞ்சக்கூடியது, அதுல வரக்கூடிய குறியீடுகள் எல்லாமே உங்களை அதிர்ச்சிக்கு ஆளாகும். பக்கத்துல ஒரு ஃப்ராய்ட் எடுத்து வச்சீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஆழமாக அழுத்தமாக ஒரு நபரால் எழுத முடியுமா? அதை விட மிக அழகானது அந்த மாதிரி ஆக்கிரமிக்கக்கூடிய தாய் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னவாக இருக்கும் என்றால் அன்பாக இருக்கும். உன்னை உனக்காகத்தானே இவ்வளவு நான் செய்கிறேன், உன்னை நேசிப்பதால் தானே இவ்வளவு நான் செய்கிறேன், என்னை விட்டு விட்டு போவாயா. அதனுடைய முன்னுரையில சொல்வார், ஆக்கிரமிப்பவர்கள் கூட யாரோ அடுத்தவர்கள் அல்ல, ஆக்கிரமிப்பவர்கள் அன்பை காட்டக்கூடிய நபர்கள் தான் ஆக்கிரமிப்பாளர்களாக மாறுகிறார்கள். ஆனால் ஆக்கிரமிப்பவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பொருளை காட்டிலும் இன்னும் கவலை உறுகிறார்கள், தோல்வியுறுகிறார்கள். என்ன காரணம் என்றால் ஆக்கிரமிக்கப்பட்ட பொருள் என் கையை விட்டு எப்பொழுது போய்விடுமோ என்ற அபாயம் எப்பொழுதுமே அவர்கள் மனதில் தழும்பிக் கொண்டிருக்கிறது. இதை விட நுணுக்கமாக தாய் தகப்பன் தன் குழந்தைகள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை எச்சரிக்கை உணர்வோடு காட்டக்கூடிய இன்னொரு படைப்பு கண்டிப்பாக கிடையாது. அதுல வரக்கூடிய அந்த ஆடும் நாற்காலி, ஃப்ராய்டு கிட்ட போய் பாருங்க, அடுத்த நிமிஷம் அவர் சொல்லக்கூடியது அது கலவி குறியீடாக வரக்கூடிய ஒன்றுன்னு காண்பிக்கிறார். அங்கு பூட்டு போடப்பட்டு தொடங்க இருக்கக்கூடிய அந்த வீடுகள், வளர்ந்த அந்த பெண், கடைசியாக அந்த வளர்ந்திருக்கக்கூடிய பெண்ணை கூட என் குழந்தை என் குழந்தைன்னு மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு, உனக்கு வயதாகவில்லை, உன் நன்மை தீமையை நான் தான் பார்க்க போகிறேன். இந்த டிவோரிங் மதர்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான ஒன்றாக இருக்கு. அலங்காரவள்ளி அம்மாளுடைய ஃபாதர் ஃபிக்சேஷன், தன் தந்தை மேல் இருந்த பெரும்
ஒரு அது பக்தியை தாண்டிய ஒரு நிலை தன் குழந்தைகளுக்கு காட்டக்கூடிய எல்லாமே இயல்பான ஆண் பெண் உறவு என்பது மிகவும் கேவலமானது, நீங்கள் அண்டக்கூடாதது, உங்களுக்கு அபயம் ரொம்ப அபாயகரமானது. இது அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல நீங்க வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்தது கூடவே அதன் உடனே வந்து அதனுடைய ட்வின் ரைட்டிங் ரிஷி மூலம். நான் சத்சங்கம் சொன்னதுக்கு அதுதான் காரணம். ரிஷி மூலத்தை கையில எடுத்து பாக்குறதுக்கு முன்னால யூ ஹாவ் டு நோ ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. ஒரு விநாயக புராணத்தை புரிந்து கொண்ட நம்மால் இதை வெகு இயல்பாக புரிந்து கொள்ள முடியும். என்ன வேணும் அப்படின்னா, எத்தனாவது படிநிலையில் இருக்கக்கூடிய வாசகர் நீனு தெரிஞ்சுக்கணும். அந்த நீங்கள் எத்தனாவது படிநிலையில் இருக்கிறீர்கள், ஏதோ தகவல் சொன்னார்கள் போய் எடுத்து படிக்கக்கூடிய உங்களுக்கு அருவறுப்பாக இருக்கலாம், எரிச்சலாகலாம், இதெல்லாம் ஒரு இலக்கியமானு கேட்கலாம். இத்தனை கேள்விகளையும் தாங்கிக் கொண்டு காலம் கடந்து 2020 12 ஜனவரி மாதம் வந்து நிற்க முடியும் அந்த இலக்கியத்தால் அப்படின்னு சொன்னா, கம்பன் இருந்த காலத்துல யாருமே எழுதலையா, இல்ல வள்ளுவர் இருந்த காலத்துல யாரும் எழுதலையா, இல்ல இளங்கோ இருந்த காலத்துல யாரும் எழுதலையா? எழுதிய எழுத்தை கடலில் கொண்டு போய் வீசுவார்கள், கடல் திருப்பி கொடுக்கும் அப்படின்னா என்ன கடல்? காலக்கடல். காலக்கடலில் வீசும் பொழுது திருப்பி கொண்டு வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தால் அது காலம் கடந்து நிற்கும்னு அர்த்தம், அது காலக்கடல். அப்படி கொண்டு போய் வரும்போது ரிஷி மூலம் ராஜாராமன் கதாபாத்திரம் எல்லாரும் ரொம்பவும் கேவலப்படுத்தி, இது என்ன மாதிரி உறவு, என்ன மாதிரி உறவு? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.